வணக்கம் அன்பணியர்களே, தினந்தோறும் வேற எங்கும் கிடைக்காத தெய்வ வழிபாட்டு முறைகள் மற்றும் சக்தி வாய்ந்த பரிகார முறைகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை மட்டுமே தரக்கூடிய அருமையான தகவல்களை நேரலையில் பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். எல்லா விடையுமே நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நாளுக்கு நாள் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவிற்கு மிக்க நன்றி. அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் வசிக்கும் வீட்டில் பணம் பல மடங்காக பெருக செல்வம் செழிப்போடு நம்ம வாழ்வதற்கு உண்டான சில விஷயங்களை நம்ம தவறாமல் பின்பற்றுவதன் மூலமாக வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடையலாம். அதற்குண்டான குறிப்புகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால இந்த பதிவு நிச்சயமாக வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. வழக்கம் போல் இந்த பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே நன்றாக இருக்கட்டும். பெரும்பாலும் மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவருமே இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் நன்றாக இருக்க வேண்டும், எனது குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், எனது குடும்பத்திற்கு தேவையான பணம் கிடைக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நமது வேண்டுதல்கள் அனைத்தும் பணத்தை முன்படுத்தி தான் இருக்கிறது அப்படின்னு பார்த்தாலுமே, பணம் இருந்தால் மட்டுமே நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், பணம் தற்போதைய சூழ்நிலையில் ஒரு இன்றியமையாத தேவையாக தான் இருந்துட்டு இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நமது குடும்பத்தை நல்ல வழியில் நடத்தி செல்ல இந்த பணம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. அவ்வாறு லட்சுமி கடாட்சியம் நிறைந்து ஐஸ்வர்யம் நிலைத்திருந்தால் மட்டுமே ஒவ்வொரு வீட்டிலும் பணம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணம் வீண் விரயம் ஆகாமல் இருக்க நமது வீட்டில் சில முக்கிய விஷயங்களை சரியாக பின்பற்றி வந்தாலே இந்த பண விரயம் குறைந்து கைக்கு வரும் பணம் பல மடங்காக பெருகி கொண்டே இருக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சகல ஐஸ்வர்யத்தையும் அதிகரிக்கக்கூடிய முக்கிய 10 குறிப்புகளை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு வீட்டிலுமே இல்லை என்று இல்லாமல் அனைத்து பொருட்களும் நிறைவாக இருக்க வேண்டும். அப்படி அரிசி அளக்கும் படி அனைவரது வீட்டிலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தினமும் காலை மற்றும் மாலை வேளையில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நாம் மனதார வணங்க வேண்டும். ஒரு சில பெண்கள் தங்கள் வீட்டை சுத்தம் செய்து குப்பைகளை மூலையில் சேர்த்து வைப்பார்கள். இது போன்ற காரியங்களை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. எப்பொழுதும் காலையில் கண் விழித்ததும் முதலில் பின்பக்க வாசலை திறந்த பிறகுதான் நாம் நம் வீட்டின் முன்புற வாசலை திறக்க வேண்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் இரு வாசல் இல்லாமல் ஒரே ஒரு வாசல் மட்டும்தான் இருக்கிறது என்றால் முதலில் நீங்கள் ஜன்னல் கதவுகளை திறந்து அதன் பிறகு முன்வாசலை திறந்து மகாலட்சுமியே வருக வருக என்று கூறிக்கொண்டே கதவை திறக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை பூஜை செய்வதற்கு வியாழக்கிழமையே நீங்கள் பூஜை பாத்திரங்கள், பூஜைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் பூஜை படங்கள் அனைத்தையும் சுத்தம் செய்து வைத்துவிட வேண்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் சுத்தம் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு நாளுக்கு முன்னரே எது எது தேவையோ எல்லாத்தையுமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டு பூஜை பாத்திரங்களும் பூஜை படங்களையும் சுத்தம் செய்து ரெடியாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் இது போன்ற பணம் சம்பந்தமான விஷயங்களை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை மிகவும் கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். அதாவது மற்றவருக்கு இந்த கிழமைகளில் நீங்கள் பணம் கொடுப்பதை முடிஞ்சவரை தவிர்த்து விடுங்கள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிழமைகளில் நீங்கள் மற்றவருக்கு பணம் கொடுப்பதை அதிகமாக செய்தால் உங்களிடம் பணவரவு குறையும் என்றும் நம்பப்படுகிறது. அதே போல வீட்டில் வைக்கும் பணப்பெட்டி தேக்கு மரத்தினால் செய்தது என்றால் மிக மிக நல்லது, பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். அதே போல பணம் வைக்கும் டப்பாவில் மீது வாசனை திரவியத்தை தினமும் தெளித்து வர வேண்டும். பச்சை கற்பூரங்கள் வைப்பது, ஜவ்வாது இது போன்ற வாசனை தரக்கூடிய பொருட்களை நீங்கள் பயன்படுத்துவது மேலும் உங்களுக்கு பல விதங்களில் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். இதனால பண ஈர்ப்புத்தன்மை ஏற்படும், பணவரவு அதிகரிக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க.
சிறிய கிண்ணத்தில் சிறிதளவு பன்னீர், அதில் சிறிதளவு பச்சை கற்பூரம், இரண்டு ஏலக்காய் இவற்றை சேர்த்து வைத்து அதனை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து அதன் பின்னர் அந்த தண்ணீரை பணப்பெட்டியின் மீது தினமும் தெளித்து வர வேண்டும். இது போன்ற விஷயங்களை தவறாமல் செய்து வந்தால் வீட்டில் பணம் எந்தவித தடையும் இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம், பணவரவு அதிகரிக்கும். இது போன்ற வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினால் மட்டும் போதுமா, பணம் வந்து சேர்ந்து விடுமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இவை எல்லாமே உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய மனது, உங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் தெளிவான ஒரு பாதையில் முன்னேறி கொண்டே போகலாம் அப்படின்றதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏனென்றால் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மன ரீதியாக ஒரு தெளிவை கொடுக்கும். இதனால் நீங்கள் கோவிலுக்கு சென்றால் எந்த அளவுக்கு மன நிம்மதி இருக்கிறதோ அந்த அளவுக்கு வீட்டிலும் வாசனை திரவியங்கள் மற்றும் தெய்வ கடாட்சியம் இருப்பதால உங்களுக்கு வீட்டிலும் மனநிறைவான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால் நீங்கள் தெளிவான எண்ணத்துடன் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகள் புலப்படும் அப்படின்றதையும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற வழிமுறைகளை நீங்க தொடர்ந்து செய்வதன் மூலமாக உங்களுக்கு பல வாய்ப்புகள் உங்கள் கண்ணில் தென்பட ஆரம்பிக்கும். அதை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நீங்கள் சிறந்த ஒரு இடத்தை அடையலாம். வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு இந்த பதிவுகள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. தினந்தோறும் நம்ம சேனல் நேரலையில் கலந்துக்கோங்க. யார் யாரெல்லாம் நேரலையில் கலந்துக்கிறீங்களோ நிச்சயமா வாழ்க்கையில் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நீங்களும் அந்த இறைவனின் அருளை முழுமையாக பெற்று சகல ஐஸ்வர்யங்களுடன் குறைவில்லாத அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. வாழ்க வளமுடன்.